ஹாய் ஹலோ பிரதர், ஸோ வெல்கம் பேக் டு ஏஜேஸ் பட் ஃபார்ம். ஸோ நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எப்படி ப்ரோ ரெக்கவரி பண்ணுறது ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ப்ரோ அடுத்த வீடியோவிலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 10 days ஆன டெலீட் ஆன ஃபோட்டோ இல்லை 1 year ஆன டெலீட் ஆன ஃபோட்டோஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஏஜேஸ் பட் ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா டிலீட்டட் வீடியோ ரெக்கவரி இதை மட்டும் போட்டால் தான் வரும். ஸோ இதை போட்டுக்குங்க. நான் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுக்குறேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெலிட்டட் வீடியோ ரெக்கவரி ரீஸ்டோர் டெலிட்டட் வீடியோஸ். ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னு ஆல்ரெடி செக் பண்ணதுனால 5 rating star கொடுத்துட்டேன். இது ஆல்ரெடி 4 rating என்னமோ இருந்தது. சரி ஓகே, நம்ம இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அது ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரெக்கவரி ஆன ஃபோட்டோஸ்லாம் ஒர்க் ஆகுதா வருதா என்னன்னு பார்க்கலாம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஒன்று மிஸ் பண்ணுறாலும் கூட ரொம்ப கஷ்டம். இப்போ ரீஸ்டோர் கொடுத்தாச்சு, ஆட் ஒன்று வருது, அதை கேன்சல் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். ஹலோ கேட்குது, இப்போ வந்து ஸ்கேனிங் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். டெலிட்டட் ஃபைல்ஸ் ஃபவுண்டட் அப்படின்னு கேட்டிருக்கு. டெலிட்டட் ஆன வீடியோஸ் எல்லாம் ரெக்கவரி பண்ணிகிட்ருக்கு இப்போது. ஓகே, இப்போதைக்கு எனக்கு வந்து ஃபோட்டோஸ் தான் தேவை, அதனால் நான் ஃபோட்டோஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோஸ் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்க்கலாம். அடிக்கடி இந்த ஆடு வேறு. இப்போ நான் டெலிட்டட் வீடியோஸ் மட்டும் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் இல்லையா, அது மட்டும் இப்போ வருது. ஸோ ஷோ டெலிட்டட் ஃபைல்ஸை கொடுக்கலாம், ஏன்னா நான் டெலிட் ஆகிருக்கேன், அதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாருங்க. இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது, இதை கிளிக் பண்ணி இது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபைல் தான் தேவை, அதை மட்டும் நான் பார்த்து எடுக்கிறேன். ஆ, இதோ இருக்கு பாருங்க. இது இதுக்கப்புறமேட்டு இது ரெண்டு மட்டும் கீழே ரீஸ்டோர் நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரீஸ்டோர் ஆகிடும். இதை பாருங்கள், ரீஸ்டோர் டூ டெலிட்டட் வீடியோஸ் ரெக்கவரி. இது இப்போ வந்து எனக்கு வந்து கேலரியில் போய் செட் ஆகிடும். சரி வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் கேலரியில் இருக்கானான்ட்டு. இப்போ நம்ம கேலரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் இது ரெண்டு வீடியோவும் நான் செலக்ட் பண்ணேன், அது ரெண்டு வீடியோவும் வந்துருச்சு. அதனால் இது ரொம்ப ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ அடுத்து என்ன அப்ளிகேஷன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன அப்ளிகேஷன் அதையும் பார்த்துடலாம். இப்போ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் அதே கிளிக் பண்ணி டெலிட்டட் இருக்கு பாருங்க, வீடியோ ரெக்கவரி ஆப் ஃபைல் ரெக்கவர். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இதுவும் ஒரு பெஸ்டான அப்ளிகேஷன் தான். அடுத்து இன்னொரு அப்ளிகேஷன் கூட பார்த்துருந்தேன், அது வந்து 3.9 rating, அதாவது 4 rating வந்தது. இந்த இதுவும் இது பார்க்குறேன், இதுங்க. இதை நம்ம டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். 4.4 rating கொடுத்துருக்காங்க, நம்ம டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த அவங்க கமெண்ட் பண்ணதை வெயிட் பண்ணி பாருங்கள்.
இதில் தான் அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து இதில் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதோ பாருங்க, அதுக்கான ஆறு அனுப்பியிருக்காங்க பாருங்க. டெலீட்டான ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி ரீசெட் பண்ணுவது ப்ரோ? இப்போ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, போடுங்க வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து ப்ராங்க் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அவங்க இன்னொருத்தவங்களும் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ப்ராங்க் வீடியோ போடுங்க. இதோ லாஸ்ட்டில் பாருங்கள் நான் ரிப்ளை. ஸோ அந்த ஆப் நல்லா ஓப்பன் ஆகிருக்கும், நம்ம போய் செக் பண்ணிடலாம். அது கிளிக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ளிகேஷன் தான், காட் இட் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் ஸ்கேனிங் வீடியோ, அதுக்கப்புறம் ஆடியோ, அதுக்கப்புறம் ஸ்கேனிங் பிக்சர்ஸ் டாக்குமெண்ட்ஸ், இது ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு வந்து பிக்சர்ஸை நான் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறேன் எது எது இருக்கா என்னன்ட்டு. நான் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், ஸ்கேனிங் ஆகிட்டுருக்கு. ஏஜிஸ் பட் ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க நான் நம்புகிறேன். அடுத்து வேறு என்ன, எல்லா வீடியோவும் நான் போடுறேன், கொஞ்சம் இது மட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன்னால நான் நிறைய வீடியோ போடுவேன். இப்போ அவங்க கமெண்ட் பண்ணதுனால அடுத்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ பண்ணுவேன். இதை பார்த்தீங்கன்னா எனக்கு டெலீட்டான வீடியோஸ் எல்லாமே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதை பாருங்கள், சாரி டெலீட்டான ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு வந்திருக்கு. இப்போ வந்து இங்கே பேக்கப் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டெலீட் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இதில் உள்ளதும் போயிடும், அதனால் நீங்கள் பேக்கப் கொடுத்தீங்கன்னா பேக்கப் உங்களுக்கு ஆகிடும். ஸோ எனக்கு எல்லாமே டிக்காக இருக்கிறதுனால எனக்கு இப்போதைக்கு நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். எவ்வளோ டிக்காக இருக்கு எல்லாத்தையும், ஒரு ஒரு ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு ஃபோட்டோ அதில் ஒரு ஃபோட்டோ, மறுபடியும் நீங்கள் டெலீட் பண்ணாலும் கூட உங்களுக்கு வந்து இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஃபோட்டோவாக உங்களுக்கு தெரியும். இதை காமிக்கிறேங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ரீஸ்டோர் ஆயிருக்கா என்னன்ட்டு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து செக் பண்ணிட்டேன், செக் பண்ணோன்னே இதுவும் நல்ல ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் தான். ஸோ நான் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் செக் பண்ணியாச்சு ஆல்ரெடி, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபோட்டோஸில் தான் போய் சேவாக இருந்தது, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த நான் இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு காமித்தேன், அது முக்கியமானது. அதுக்கப்புறமேட்டு வேறு என்னன்னு காமிக்கிறேன் பாருங்கள். வேறு இந்த கிளி என்னோடது, நிறைய வீடியோ நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு டெலிட் ஆகிடுச்சி, மெமரி கார்டு போயிடுச்சு, மெமரி கார்டுலேருந்து எனக்கு ஃபுல்லாக டெலிட் ஆகிடுச்சி ப்ரோ, அதுக்கப்புறம் நான் எப்படி எடுக்கிறது, அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஏஜிஎஸ் பேர்ட் ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆன் போட்டுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், யாருக்கு ஒர்க் ஆனதோ அதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்க் ஆனுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ, ப்ராங்க் வீடியோ வேணுமா, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி கார்டில், இது வந்து நான் சொன்னது வந்து மொபைலில் மட்டும், ஃபோன் மெமரியில் உள்ளதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். வேறு என்னென்ன வேணும்ன்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போடுவேன். ஸோ வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்டி கார்டை பற்றி போடணுமா, வேறு என்ன, எல்லாமே அன்பாக்சிங் வீடியோவாக இருந்தாலும் சரி, ப்ராங்காக இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி நான் போட ட்ரை பண்ணுறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கு ஒரு கமெண்டு நீங்கள் இது மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை காய்ஸ். மறக்காமல் ஏஜென்ட் பட் ஃபார்மஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அந்த கீழே வந்துருச்சு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ ஓகே காய்ஸ், ஸோ பை காய்ஸ்.